வணக்கம். இன்றைக்கி நித்தமம் கற்போம்ல, நம்ம சந்தவம் செய்கிறோம். சந்தவம் வந்து அரிசி மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன், அந்த அரிசி மாவில் தான் செய்ய போகிறேன். ஒருத்தர் வந்து புழுங்கரிசி ஊற வச்சு அரைச்சி இட்லி மாதிரி அவிச்சு அதுக்கப்புறமா அதை வந்து பிழிவாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த அரிசி மாவு ஜலிச்சதில் தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கணும். அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ உப்பு போட்டால் போதும், ஹாஃப் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளருக்கு மட்டும் நான் அளவு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு, தண்ணி பாயில் ஆகும்பொழுது இந்த மாவை வந்து சென்டரில் கொட்டிட்டு தட்டு போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டம்ளர் போடுற மாதிரி இருந்தால் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளறையே போதும். கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி 20 மினிட்ஸ் சிம்லேயே வேக விடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா பாயில் ஆகுது. இந்த சமயம் அரிசி மாவு சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொட்டலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் அந்த அரிசி மாவு சளிச்சு வச்சதை கொட்டியாச்சு. சென்டராக பார்த்து கொட்டுங்க, அது ஸ்ப்ரெட் ஆகுனா பரவாயில்ல. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டால் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சந்தவத்துக்கு வந்து மாவு வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளார நம்ம பார்த்திங்கன்னா அது மேலே போட்டு கிளறதுக்கு ஆன விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு தாளிக்க போகிறேன், அது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் புளி ஊற்றி புளி சாதம் மாதிரி கிளறுவோம் அது. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு வெல்லமும் எள்ளும் போட்டு செய்கிறது. ஸோ இந்த மூணு செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி தண்ணிக்கு மட்டும் சொல்லிடுறேன். புளி கரைச்சி வச்சுக்கணும். நம்ம குழம்புக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியே கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் இது பெருங்காயத்தூள், கல்லுப்பு, வெல்லம், இது எல்லாமே அந்த புளி தண்ணியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த புளி தண்ணியை ஊற்றி அது நல்லா கொதிக்கும் பொழுது பச்சை வாசனை போயிடும் இல்லைங்களா. அப்போ வந்து சாம்பார் தூள் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம், அந்த சாம்பார் தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எள்ளும் வெள்ளமும் ஸ்வீட்டுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வறுத்து அரைப்போம். அந்த பொடியும் இதிலேயே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் திக்காகும். அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி வச்சுக்கிட்டால் அது அந்த புளிக்கான கரைசல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி செய்யலான்னு செய்ய சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை இந்த சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா இந்த உளுந்தும் இந்த கடலைப்பருப்பையும் லைட்டாக வறுத்து பொடி பண்ணிட்டிங்கன்னா அதே அந்த திக்கனிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா புளி தண்ணி மட்டும்தானே இருக்குது, ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும். ஸோ அது திக்காகி அந்த நம்ம செய்கிற சந்தவத்து மேலே பூசுகிற மாதிரி வரணும். அதுக்காக தான் இந்த பொடி, அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு பருப்பையும் வறுத்து பொடிச்சு அந்த பொடியை இதோடு சேர்த்திக்கோங்க. இப்போ அந்த 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி கொஞ்சம் மேலே மாவு தண்ணி எல்லாம் கலந்துதான் இருக்கும். என்ன மாவாக இருக்குதுன்னு பயப்படாமல் கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. நம்ம கடையிற அந்த கட்டை இருக்கு இல்லையா, அது வச்சு அப்படி கிளறி விட்டுக்கணும். சைட் பை சைடு வந்து நமக்கு அந்த புளி கரைசலுக்கு வந்து இது கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், அப்புறம் இப்போ வந்து அந்த புளி கரைசலை ஊற்றிடலாம். கருவேப்பிலை இப்போ இது கொதிக்கும் பொழுதே கல்லுப்பு, வெல்லம், அப்புறம் அந்த சாம்பார் தூள் போட்டு கொதிக்க விடலாம். மஞ்சத்தூள். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கல்லுப்பு, வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இந்த சமயம் சாம்பார் தூளை போட்டுட்டு கொஞ்சம் திக்கான உடனே எள்ளு வெள்ளை பொடியை வந்து இதில் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவினோம்னா இந்த புளிக்கரைசல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா அது மெதுவாக ஃபுல்லாகவே அந்த தண்ணியோடு கிண்டி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து நல்லா கை வச்சு மேஷ் பண்ணுவாங்க, அப்போ தான் சாஃப்டாக ஆகும். இப்போ வந்து நம்ம புளிக்கரைசல் கொதிச்சு பாருங்கள் இவ்வளோ தூரம் திக்காக இருக்குது. ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இன்னும் நான் வந்து எள்ளு பொடி மேலே போடலை, அது போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் இந்த பதத்துக்கு நான் இன்றைக்கி இறக்கிக்க போகிறேன். கூடவே எள்ளு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு செய்ய இந்த சின்ன கப்பில் ஒரு 250 கிராம் வரும்னு நினைக்கிறேன். எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு இல்லை, அதை வந்து வானிலையில் வறுத்துக்கலாம். சடச்சடன் வெடிக்கிற அளவுக்கு வறுத்தோம்னா போதும். நம்ம உடச்சி கலந்தோம் இல்லைங்களா, அதை வந்து திருப்பி இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்த்தி மாவட்ட பிசைஞ்சு இப்படி 4-5 போர்ஷனாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு சந்தவக்கட்டை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதில் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதான். இப்போ எள்ளு வந்து நல்லா சடச்சடன்னு பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு அதை ரெடியாச்சு. அது ஆறணும், ஆறின பிறகு வெள்ளம் அதோடு சேர்த்து பொடிச்சுக்க போகிறோம். அப்புறம் நம்ம புளிக்கரைசல் பாருங்களேன், இந்நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ நம்ம அந்த பிசைஞ்ச மாவை ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம். இட்லி தட்டில் வச்சுருக்கோம், 3-5 போர்ஷனாக பிரிச்சுருக்குறோம். அது வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் சந்தவக்கட்டையில் போட்டு பிழியறதுதான். ஆவிலே இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா பருப்பு சந்தவம் இருக்கு இல்லையா, அதுக்கு பருப்பு கொஞ்சம் 3/4 பதத்தில் வேக வச்சு எடுத்துருக்குறோம். அப்படி போல போலன்னு உள்ளணும் பொரியலுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி, ஏன்னா திருப்பி போட்டு அதை வணக்குவோம். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, அதோட உப்பு கொஞ்சமாக போட்டு பிழிஞ்சி வச்சுருக்கு. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சுட்டு இந்த பருப்பு போட்டு அது ஒரு இதாக ரெடி பண்ணிப்போம். அந்த பருப்பு சந்தவத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இதெல்லாம் தாளிச்சாச்சு. பருப்பு கொஞ்சம் கலரு மாறிட்டோம். உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், கருவேப்பில, அப்புறம் அந்த பருப்பெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கும் இல்லையா, அந்த சமயம் வந்து இந்த லெமன் ஜூஸை வந்து போட்டுக்கலாம். கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இப்போ தாளி போட பருப்பும் சேஃப்டியாச்சு, சேர்த்து வணக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த பிழிஞ்சு வச்சுருக்க இந்த லெமன் ஜூஸ் கொஞ்சமாக உப்பு போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதியை மட்டும் ஆஃப் பண்ண பிறகு ஊற்றிடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு புளிப்பு எப்படி இருக்கோ அது பொறுத்து பத்தலைன்னா கூட அப்புறமா இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த பருப்பு கலவையோட தேங்காவும் கொத்தமல்லி தழையும் தூவியாச்சு, அதை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி புளிப்புலையும் கொத்தமல்லி தழை போட்டிருக்கு. சூடாக போட்டோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும், அதுக்காக வேண்டி கொஞ்சம் ஆற விட்டு ரெண்டுமே போட்டுக்கோங்க. இப்போ இனிப்பு சந்தவத்துக்கு அந்த வறுத்த எள்ளு கருப்பெள்ளோட கொஞ்சம் வெல்லம் போட்டு பொடிச்சு வச்சுருக்குறோம். கூடவே இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை வந்து பாகை காய்ச்சிக்கலாம். பாகுன்னா பதமெல்லாம் இல்லை, சும்மா அந்த வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும், வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இந்த பாகு சாப்பிடும்பொழுது வெறும் சந்தவத்தை புழிஞ்சிட்டு நெய் ஊற்றிட்டு மேலே இந்த பொடி போட்டு அதுக்கப்புறமா இந்த வெறும் வெள்ளம் பாகு இருக்கு இல்லைங்க, அதை வந்து அது மேலே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றது தான். அந்த ஸ்வீட்டுக்காக நம்ம செஞ்ச அந்த எள்ளு பொடியை வந்து இந்த புளிக்கரைசல் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அது அவசியம் மறக்காமல் செய்யுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சந்தவம் வந்து வெந்தாச்சு, வெந்ததை இதில் போட்டு பிழிஞ்சிட்ருக்கோம். இப்படி ஹீட்டாகவே இருக்கணும், ஆவியில் இருக்கும்பொழுதே நம்ம எடுத்து பிழிஞ்சால் தான் ஈஸியாக வரும். அதனால் அடுப்பை வந்து சன்னமாக வச்சுட்டு அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஸ்வீட்டுக்கு மட்டும் பிளிய பிளிய மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுக்கோங்க வெறும் சந்தவத்தில்.
காரமெல்லாம் நம்ம போட்டு உதுத்து விட்டு கலந்துருவோம். இந்த ஸ்வீட்டுக்கு புளியறது மட்டும் மேலே கொஞ்சம் நெய் போட்டு தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க தட்டில். சந்தவக்கட்டை இல்லாட்டி நம்ம இடியாப்பத்துக்கு சின்னதாக கையில் வச்சுருப்போம், அதில் கூட புளிஞ்சிக்கலாம். ஒருத்தர் பிழி பிழி ஒருத்தர் தட்டு வச்சு கொஞ்சம் அப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெண்டு ஆள் வேலை தான் இது. இப்போ எல்லா சந்தவ மாவு எல்லாத்தையுமே பிழிஞ்சாச்சு. அதில் ஸ்வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாவுலேயே நம்ம வந்து அரை உப்பு தான் போட்டிருக்கோம். அது இல்லாமல் கலக்க போகிற எல்லா கிரேவிலையுமே கொஞ்சம் உப்பு போடுறதுனால ஹாஃப் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் சாப்பிடவும் நமக்கு நல்லாயிருக்கும். வெறும்னே காரத்துக்கு மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மீதி சந்தமத்தை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஒன்றுத்தில் வந்து நம்ம பருப்பு இது செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அது போட்டு பெசரலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஆயில், ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அது போட்டுக்கோங்க. இந்த புளி கரைசல் செய்யும்பொழுது எள்ளெண்ணெய் போடுங்க, நல்லெண்ணெய், அது நல்லாயிருக்கும் வாசமாக. இதுக்கு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் போட்டு செய்யலாம். நாங்கள் ஆனால் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் போட்டிருக்கோம். எது விருப்பமோ அது போட்டுக்கலாம். கையிலையே பெசரி விட்டால் தான் உடையாமல் கொஞ்சம் நூல் நூலாக வரும். இப்போ பருப்பு கலவையை போட்டு நல்லா கலந்தாச்சு. டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா மீதி வச்சுருக்க எலுமிச்சை சாறு போடலாம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ விட்டு உதுத்து விடுங்க. இப்படி தாராளமாக இப்படி உதுத்து விடுங்க. அம்மா அப்போ கலந்து காமிப்பாங்க, அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி உதுத்து விட்டால் தான் நமக்கு உடையாது, பிசைஞ்சிடக்கூடாது, அதோடய டெக்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்காக அந்த மாதிரி கலந்து விடுவாங்க. இப்போ வந்து புளி கரைசல் செஞ்சோம் இல்லையா, அது போட்டு சந்தவம் கலரிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அந்த கரைசல் போட்டு கிளறுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதிகமாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப அதே போட்டாலும் நமக்கு கசப்பு தெரியும் ஒரு ஒரு எண்ணெய். அதனால் அந்த புளிக்கரைசல் செய்யும் பொழுது ரீஃபண்ட் ஆயில் போட்டுக்கிட்டிங்கன்னா கிளறும் பொழுது நல்லெண்ணெய் போட்டு கிளறிக்கோங்க. பிசைஞ்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோவாக அப்படியே உதுத்து மட்டும் விடுங்க. இப்போ புளி கரைசல் போட்டும் அந்த சந்தவத்தை கிளறியாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சந்தவம் எல்லாமே மூணு டைப்பும் கிளறியாச்சு. இது வந்து பருப்பு சந்தவம், இது புளி சந்தவம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வெறுமனே எடுத்து வச்சுருக்கு நெய் போட்டு. அதுக்கு இந்த எள்ளு பொடி, நெய் விட்டு எள்ளு பொடி தூவி அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாகு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். சரி, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னென்னு எனக்கு சொல்லுங்கள்.